வணக்கம். மூலிகை மருத்துவ சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க பெண்களுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ ஆனது வயதுக்கு வந்த இந்த பருவம் அடைந்த பெண்களுக்கு அந்த 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த நேரங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் பேடு. இந்த பேடானதை பெரும்பாலும் ஒரு சில பேர் ரொம்ப விவரமாக அந்த நேரங்களில் என்ன செய்யணுமோ செய்வாங்க. பெரும்பாலும் புதிதாக உபயோகப்படுத்தக்கூடிய பெண்களும் சரி, இன்னும் ஒரு சில பேர் இதை எந்த அளவுக்கு எந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களில் இதை மாற்றணும் அப்படின்றதே பெரும்பாலும் ஐடியா இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக அந்த 3 நாட்களில் முதல் 2 நாட்கள் அதிகப்படியாக அவங்களுக்கு போக்கு வெளியில் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நிறைய பேர் காலையில் பேட வச்சாங்கன்னா ஈவினிங் வர, இல்லை நம்ம அந்த நேரங்கள் தாண்டியும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வர கூட யூஸ் பண்ணுவாங்க. அது பெரிய தவறு. பொதுவாக முதல் நாள் 2ஆம் நாள் அதிகப்படியான போக்குகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த பேடை மாற்றணும். ஏன் அப்படின்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேர்வை அந்த இடத்துல போய் டெபாசிட் ஆகும். யூரின் போனோம் அப்படின்னாலும் 1 சொட்டு 2 சொட்டு ட்ராப்பும் அங்கே போகும். அதே மாதிரி அந்த மற்ற கழிவுகளும் அந்த இடங்களில் தான் போய் ஃபுல்லாக ஆகும். ஒரு பேடானது அதிகபட்சம் முதல் நாள் 2ஆவது நாள் அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்சம் 2-5 மணி நேரத்துக்குள்ளே முழுமையாக ஃபுல்லாயிரும். அதை தொடர்ந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே, அதை வேறு வழி இல்லாமல் எடுக்க முடியாமல், அதை பற்றி தெளிவு இல்லாமல் அதை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கும்போது அந்த இடங்களில், மறைமுக இடங்களில் புண்ணுகள் வர ஆரம்பிக்கும், எரிச்சல் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, இது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேதப்படுத்த ஆரம்பிக்கும். பெரும்பாலும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் உண்டாகும். நிறைய பேருக்கு எரிச்சல் வர்றது, யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக உணர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படின்னு சொல்லும்போது இது என்ன செய்யணும் அப்படின்னா, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த கணக்கு வழியாக நீங்கள் அந்த பேடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். 3ஆவது நாள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் குறைஞ்சிரும். அது அந்த பேடு ஃபுல்லாகுது அப்படின்றத உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நபருக்கு தெரியும் போது கண்டிப்பாக அவங்க மாற்றிக்கலாம். அதே மாதிரி இரவு நேரங்களில் குறைஞ்சபட்சம் 2 பேடாவது மாற்றணுங்க. ஏன்னா பெரும்பாலும் இரவு நேரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் 8-9 மணிக்கு மேலே தான் அது. அதிகப்படியாக முதல் நாள் 2 நாள் இருக்கவங்களுக்கு 2 முறை மாற்றுறது நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனால் இன்ஃபெக்ஷன் உண்டாகும், பல விளைவுகளை இவங்க சந்திப்பாங்க. இது உடம்பில் இருக்கக்கூடிய பல கழிவுகளை வெளியில் வரக்கூடிய விஷயம். இது பல மணி நேரம் அங்கேயே இருக்கும்போது அந்த நம்மளுடைய அந்த பகுதிகள், மறைமுக பகுதிகள் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகளும் பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.